வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வேறு இடத்துக்கு பணியாற்ற, அதாவது இடமாறுதல் செஞ்சுருக்காங்க. அதன்படி இந்த பணியிட மாறுதலில் நான் கலந்து கொண்டு கடந்த முந்தைய நாள் பார்த்தோம்னா திருத்தி நடத்துல அருங்குளம் பள்ளியில் சூஸ் பண்ணேன். நேற்று நான் ரிலீவ் ஆகிட்டு அங்கே ஜாயின் பண்ண போகும்போது மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து என்னை இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மாணவர்கள் பெற்றோர்களும் வந்து என்னை போக விடாமல் ஒரு உணர்வு போராட்டத்தில் என்ன ஒரு நெகிய வச்சாங்க. ஆனாலும் அவர்களுடைய உணர்வுகளை நான் மதித்தாலும், மாணவர்கள் மனதில் நான் இடம்பெற்றுக்கூடிய அந்த இடத்தை நான் மதித்தாலும், அரசு எடுத்திருக்கிற இந்த முடிவை நான் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஸோ அதனால் அவர் அடுத்த கட்டமாக சிஓ அவர்களுக்கு கூடிய அந்த முடிவை நான் கட்டுப்படுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கோதை, நான் வெளியகரம் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். எங்கள் ஊர் வந்து வெளியகரம் காலனி. நான் வந்து இங்கே வந்து ரெண்டு வாரம் தான் ஆகுது. ஆனால் என் பகவான் சார்னு ஒரு சார் இருக்கார், அவர் நல்லா சொல்லித்தராரு, எங்களுக்கு தமிழுக்கு வராரு. நான் வந்து தமிழ் புக்கு எடுத்து வச்சு பார்த்தா ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னா, அந்த வார்த்தையை வந்து எப்படி எப்படி படிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லித்தராரு. அவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இங்கிலீஷ்க்கும் அவர் வராரு. இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷில் வந்து எங்களுக்கு படிக்க ஃபோனடிக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்லித்தராரு. டென்த் அக்கா அங்கே அண்ணாங்கெல்லாம் ஃபீல் ஆகாமல் இருக்கணும்னா அவர் இருக்கணும். நாங்கள் வந்து நல்லா படிக்கணும்னா அவர் வந்து இங்கேருந்து எங்களுக்கு சொல்லித்தரணும். எங்களுக்கு சிலபஸ் வேறு மாறிடுச்சு. நாங்கள் வந்து எப்படி படிக்கிறது, இங்கிலீஷ் டீச்சர் இல்லையானா, இங்கிலீஷ் டீச்சர் இருந்தால் தானே நாங்கள் வந்து நல்லா படிக்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் கற்றுக்கினா தான் எல்லா இடத்துலையுமே வேலை கிடைக்குது. அதனால தான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட சிலபஸ் மாற்றிட்டாங்க. எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சரே இல்லையானா நாங்கள் எப்படி படிப்போம்.